ஹாய் யூஸ், இன்னைக்கு சூப்பராக சேமியா கேசரி தான் பண்ண போகிறோம். அங்கே அதை குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு கப் வறுத்த சேமியா எடுத்துட்டுருக்கேன். நான் ட்ரையை ரோஸ்ட் பண்ணது இது. இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜீனி. நான் ரொம்ப இனிப்பு போடலை, அதனால் இதே அளவுக்கு ஈக்குவலாக இனிப்பு நல்லா பிடிக்கின்றவங்க இதை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு சுகர் கூட எடுத்துக்கலாம், இல்லை நாடுச்சக்கரை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் வச்சு நான் செய்கிறேன். கிஸ்மிஸ் முந்திரி, அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் வந்து நான் குங்கும உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் பண்ணி போடணும். ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வெந்நீர் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம பால் விட்டு பண்ண போகிறதில்ல, வெந்நீரில் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் பாத்திரத்தில் வெந்நீர் சூடாக இருக்கணும், சூடாக இருக்கிற வெந்நீரை தான் இதில் விடணும். டக்கு நான் இது 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சுவாமி நைவேத்தியத்துக்கும் இது பண்ணி இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இந்த முந்திரி திராட்சையை போட்டுடலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிவக்கும் போதே நம்ம சேமியாவையும் போட்டு அதில் கலந்துடலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இந்த நல்லா சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இந்த சேமியா கொட்டி நல்லா இதிலே ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த சேமியா கேசரி வந்து குயிக்காக பண்ணிடலாம். நல்லா செவக்கா வறுபட்டுருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து ஸ்வீட் பண்ணி நேவேதியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆனால் நான் வந்து ஸ்வீட்டு வந்து எங்கள் சங்கரி அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். உடம்புக்காக அது ஏற்கனவே வெயிட் வேறு, அதில் வந்து ஸ்வீட் வேறு ரொம்ப சாப்பிட்டோம்னா அது. அதனால் நான் ரொம்ப அப்பப்போ தான் பண்ணுவேன் நான். ஆனால் வெள்ளி வெள்ளிக்கிழமை பண்ணி இது பண்ணுறது நேவேதியம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம் ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சம் அளவாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்நீர் நல்லா சூடு இது பண்ணியிருக்கேன், கொதிக்க வச்சுருக்கேன். அந்த வெந்நீரையே வந்து இதில் உள்ள சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம், அதனால அந்த வெந்நீர்லேயே வெந்து வந்துடும். இந்த தண்ணியே இதில் விட்டுடலாம். வேறு எந்த கலரோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, இந்த குங்குமம்பூ கலர் தான். ஆற்றுல பால் இல்லைன்னா கூட இது பண்ணிடலாம்ல. சூப்பராக இருக்கும். நம்ம நெய் நல்லா சேர்த்துட்டு இருக்கோம்ல, அதனால வந்து நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இந்த ஜீனிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நான் எப்போவும் மேக்ஸிமம் தோலோடு தான் போடுவேன், தோலோடு போட்டால் தான் அது வாசனை. அதை எடுத்து சாப்பிட்டு தொம்பிடுத்த நம்பிட்டு நம்ம வந்து தோல் போடாமல் இருக்கோம், ஆனால் தோலோடு தான் போடணும். இந்த ஏலக்காய் இன்னும் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம். இது மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு பண்ணிடலாம். இந்த ஸ்வீட்டு இப்போ கெஸ்ட் வந்தானா பண்ணி கொடுத்தோமா. தண்ணி ஃபுல்லாக வத்திட்டு இப்போ இந்த சுகரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனைனா கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளி துணூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம்.
ஜஸ்ட்டுன்னு சேர்த்தா போதும். இது மெயினாக சுவாமி நைவேத்தியத்துக்கு தானே? ஆமாம் ஆமாம். சூப்பராக கலர் அது மாதிரி டார்க் ஆயிடுச்சு. எரிஞ்சிட்டு இருக்கும்போது கேஸ் தீர்த்து போச்சு, அதான் ஆஃப் பண்ணேன். நான் ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு தீந்துருச்சு கேஸ். தண்ணீர் மாட்டியாச்சா? ஏமா தேதி கிளிக்க சொன்னீங்க? இது நம்ம எவ்வளோ நாள் கேஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ரொம்ப வேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுக்கு நீங்க எவ்வளவு தண்ணி விட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? அது ஒன்னு அப்ப வந்து நம்ம இந்த இதுல காட்டுறேன். ஒரு கப்பு சேமியா எடுத்துருந்தோம். இந்த ஒரு இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டேன். ஓகே, இப்போ ரெடி. இப்போ சூப்பராக சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் அந்த பவுலில் மாற்றிடலாம். யம்மி சேமியா கேசரி லோடட் வித் லாட்ஸ் ஆஃப் கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். குயிக்காக பண்ணிடலாம். எங்களுக்கு திடீர்னு கேஸ் தீர்ந்து போனதுனால தான் அடுத்த சிலிண்டர் மாத்திரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. சூப்பரான டக்குன்னு சாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம். அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சு, சேமியா கேசரி. இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நந்தினி ஸ்பாண்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை எங்களுக்கும் கொடுங்க. நாங்களும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் நாங்களும் சாப்பிட்றோம். நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் காமிக்கிறோம். வீடியோக்காக எதுவுமே இல்லை. இது எல்லாருமே செஞ்சு ஈஸியாக வீட்லேயே எல்லாரும் செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ரெசிபிஸ் தான் நான் செய்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். இது சுட சுடாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். துணுண்டு ரொம்ப சுடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ரவா கேசரி தானே இப்போ பார்த்தோம். ரவா கேசரி, பழ கேசரின்னு சாப்பிட்றோம். எம்மியா கேசரி சூப்பராக இருக்குது.